Be comfort. Kobe. Always be a man. தொடர் மழையால் தனி தீவாக மாறிய பெரும்பாக்கம் 10,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம் பெரும்பாக்கத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளிலேயே முடங்கிய 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் உணவு மருத்துவ வசதிகள் கூட கிடைக்கவில்லை என குமுறல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அத்திப்பட்டி கிராம மாதிரி தூக்கிறோம் அந்த போட்டு எங்களை இந்த மாதிரி அழிக்கணும் வெள்ளத்தில் மிதக்கும் சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பாதிக்கப்பட்ட மக்களை படகுகள் மூலம் மீட்டு வரும் தீயணைப்பு துறையினர் சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை இன்றும் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் வடியாத வெள்ளம் மிதக்கும் சென்னை புறநகர் பகுதிகள் பருந்து பார்வையில் நியூஸ் 7 தமிழ் படம் பிடித்த பிரத்யேக காட்சிகள் மழை பாதிப்புகளை களைய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன மக்கள் சொல்லும் தீர்வை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் நியூஸ் 7 தமிழின் பிரம்மாண்ட கல ஆய்வு மழைநீர் வடிகால்களை தூர்வார வேண்டும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நியூஸ் 7 தமிழின் பிரம்மாண்ட கல ஆய்வில் அரசிற்கு மக்கள் கோரிக்கை தூர்வாரும் பணி என்பதை முழுமையாக செய்ய வேண்டும் மணப்பாறை ஏரி உடைந்ததால் திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம் மக்களின் அவதியை கள ஆய்வின் போது அமைச்சரிடம் நேரிடையாக தெரிவித்த நியூஸ் 7 தமிழ் இந்த இடத்துல எது தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகுது எங்க இது பண்ணுங்கறத எடுத்து தூர்வாரி சரி பண்ணு தொடர் மழையால் விளை நிலங்களை சூழ்ந்த மழை வெள்ளம் தஞ்சை மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்தம் உருவாவதில் தாமதம் நாளை மறுதினம் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்